Hello guys, iniki namba car ku pathina autofolding mirror poda porom and complete a pathina sunfilm motta porom. So or base variant la autofolding mirror poda evlo cost aagum, sunfilm ku evlo cost aavudhu hatchback ku, sunfilm la enna enna qualities irukendra complete video dhaan idu. So video va kandipa kadasi varaikum paarenga and namba channel la subscribe pannalna kandipa subscribe pannikenga. Hello guys, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அரவிந்த் கார் அக்சரீஸ் என்ற ஷாப் தான் வந்திருக்கோம். இது வந்து வேலச்சேரியில லொகேட் ஆயிருக்கு. நம்ம பலினோ சிக்மாக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதுக்குள்ள வந்து நம்ம ஏரியால வந்து மிரரை உடச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ வேற வழியே இல்லாம இப்போ வந்துட்டு நான் இப்பவே மிரர் போட வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ நான் வந்து இந்த ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் போடுறதுக்காக நிறைய ஷாப்ஸ் கால் பண்ணி கேட்டிருந்தேன், யாருமே போட முடியாது சொல்லிட்டாங்க. நம்ம ஜிபி ரோடு வரைக்கும் நான் கால் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு மேனுவல் டோரா மேனுவல் மிரராக இருந்ததுன்னா அதை வந்து ஆட்டோ ஃபோல்டிங்காக மாற்ற முடியாது, உள்ளே ஸ்விட்ச் போட முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. ஸோ நான் இந்த அரவிந்த் கார் அக்சரீஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருந்தேன். ஸோ நான் வந்து இங்கே வந்து சீட் கவர்ஸ் எல்லாமே ப்ரீமியமாக பண்ணுறேன் நிறைய போஸ்ட் போட்டிருந்தாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். சரி இவங்களும் பண்ணுறாங்களான்னு பார்க்கறதுக்காக தான் நான் கால் பண்ணியிருந்தேன். கால் பண்ணால் இவங்க மிரர் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டேரெக்டாக நான் வந்து கொளத்தூர்லேருந்து வேலச்சேரி வரைக்கும் வந்திருக்கேன் இந்த மிரர் போடுறதுக்காக. மிரர் அண்ட் நம்ம வந்துட்டு சன்ஃபிலிம் ஓட்ட போகிறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இங்கே வந்திருக்கேன். வந்துட்டு நான் இவங்ககிட்ட வந்து கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அண்ட் வந்து இது எனக்கு 10-15 மினிட்ஸ் ஒர்க்கு, நாங்கள் சீக்கிரமாக பண்ணிடுவோன்ட்டு கரகன் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள் இதுதாங்க நான் ஆர்டர் பண்ண ஆட்டோ ஃபோல்டிங் மிரர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லை, ஸோ ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணி ஒரு 3-4 டேஸில் எனக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல, நிறைய காசுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒர்க்கர்ஸுமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க. ஒர்க் பார்த்தீங்கன்னா கடகடகன்னு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு 20-25 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஆட்டோ ஃபோல்டிங் மிரருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட ஒரு மேனுவல் மிரர் இருக்குன்னா நீங்கள் ஆட்டோ ஃபோல்டிங் மிரராக மாற்றிக்கிறது கொஞ்சம் சேஃப்டி, பிகாஸ் கார் ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு மிரர் எதனா அட்ஜஸ்ட் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும், இல்லை ரெய்னி டைம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து மிரரை க்ளோஸ் பண்ணணும் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணி மேனுவலாக ஓப்பன் பண்ணுறதை விட ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபங்க்ஷனோட தான் அவங்க நம்மளுக்கு போட்டு தராங்க. ஸோ உங்களுக்கு பேனல்லையுமே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்ச் எல்லாமே கம்ப்ளீட் செட்டாகவே போட்டு தராங்க. ஸோ ஒரு டாப் அண்ட் மாடலில் உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் மிரரில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குமோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இந்த டோர் பேனலில் ஆல்ரெடி நம்மளுக்கு பேஸில் ஒரு டம்மி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டம்மி எடுத்துகிட்டு உள்ளே வந்து அவங்க ஸ்விட்ச் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்விட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ளேருந்தே நீங்கள் வந்து மிரர் ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், அண்ட் மிரரை அட்ஜஸ்ட்டும் பண்ணலாம். அண்ட் கீழேயும் லாக் அன்லாக்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காட்டுறேன் அண்ட் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு இது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபிலிம். ஸோ நம்ம சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவனை போட்டே ஆகணும். ஸோ வந்து நீங்கள் சன்ஃபிலிம் ஓட்டலனா மேண்டட்ரியாக போட்டுக்குங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிராண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது 4 விண்டோக்கு ஒரு பிராண்டு அண்ட் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு ஒரு பிராண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 70-50 தான் நான் போடுறேன். ஸோ லீகலாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் போடுறேன். ஸோ லீகலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு நீங்கள் 70% விசிபிலிட்டியோடு ஓட்டணும், அண்ட் பேக்குக்கும் 70%, அண்ட் மற்ற 4 விண்டோக்கு நீங்கள் 50% வரைக்கும் ஓட்டிக்கலாம். ஸோ இதுதான் லீகல். இதுக்கு கீழே நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா போலீஸ் பார்த்தா கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க, பிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனும் போட்டுருவாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு லீகலாக என்னவோ அதை தான் நான் ஓட்டுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ வந்துட்டு நான் 70% விசிபிலிட்டியில் தான் போடுறேன். பட் இதே 70% விசிபிலிட்டியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% வரைக்குமே யூவி ரேஸை வந்து பிளாக் பண்ணுறதுக்குமே வந்து ஃபிலிம்ஸ் இருக்குது. 30% தான் பிளாக் பண்ணுன்ற ஃபிலிம்ஸும் இருக்குது, 70% பிளாக் பண்ணுன்ற ஃபிலிம்ஸும் இருக்குது. பட் இது எல்லாமே 70% விசிபிலிட்டி அதே ஃபிலிம்ஸ் தான், பட் குவாலிட்டி டிஃபர் ஆகுது. ஸோ நான் வந்து என்னோடய விண்ட்ஷீல்டுக்கு பார்த்தீங்கன்னா கூல் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். சேம் 70% விசிபிலிட்டியில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வரைக்கும் யூவி ரேஸை பிளாக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் போடுறதா இருந்தால் கொஞ்சம் குவாலிட்டியாகவே போட்டுருங்க, பிகாஸ் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000-4000க்கெலாம் கூட கம்ப்ளீட்டாக ஒட்டுறேன்னு சொல்கிறாங்க ஹேட்ச்பேக்குக்கு. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி நீங்களே வந்து விசாரித்து குவாலிட்டியாக போட்டுக்குங்க. அண்ட் இந்த சன்ஃபிலிம் எப்படி ஒட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்துட்டு விண்டோக்கு வெளியே வந்துட்டு இந்த சன்ஃபிலிமை வந்து ஃபஸ்ட்டு விண்டோவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த விண்டோக்கு வெளியே அந்த சன்ஃபிலிமை வச்சு ஃபஸ்ட்டு வந்து அளவு எடுத்துக்கிறாங்க, அளவு எடுத்து கட் பண்ணிடுறாங்க. அதாவது வெளியே வச்சு கட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 4 விண்டோனா ஃபஸ்ட்டு 2 விண்டோ ஃப்ரண்ட், 2 விண்டோ அண்ட் பேக் 2 விண்டோன்னு கட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு அண்ட் பேக் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த சன்ஃபிலிமை வச்சுட்டு ஹீட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி
பண்ணி கட் பண்ணிக்கிறாங்க, கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஒட்டுறாங்க. ஸோ இந்த ஒர்க்கர்ஸுமே, இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா, நான் இதை பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காருக்கு ஆல்ரெடி சன்ஃபிலிம் ஒட்டிகிட்டு இருந்தாங்க, ரெகுலராக போயிட்டே இருக்குது. இவருமே பார்த்தீங்கன்னா இவர் லக்ஸுரி காருக்கெலாம் வந்து சன்ஃபிலிம் ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் கட் பண்ணுற ஸ்டைல்லே வந்து தெரியுது அவர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க, ரொம்ப ஸ்லோவாக பார்த்து பார்த்துலாம் பண்ணல, கடகடகன்னு பண்ணாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் சன்ஃபிலிம் எதனா ஒட்டணும், உங்களுக்கு காஸ்ட் எதனா தெரியணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போடுறேன், நீங்கள் டைரெக்டாகவே கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு காஸ்ட் ஃபஸ்ட் கேட்டுக்குங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக வரக்கூட தேவையில்ல, நீங்கள் கால் பண்ணி எவ்வளோ ஆகுது, என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, இப்போ நீங்கள் என்ன கார் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க காஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த சன்ஃபிலிமில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சன்ஃபிலிம் 50% நான் ஒட்டினா எனக்கு வந்து இவ்வளோ கூலிங் ஆகுமா, இல்லை 30% ஓட்டினா இவ்வளோ கூலிங் ஆகுமான்றது கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் வரைக்குமே வந்து, அதாவது இப்போ நீங்கள் 50% ஓட்டினாலும் சரி 70% ஓட்டினாலும் சரி, என்ன குவாலிட்டியில் போடுறீங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ஒரு 30% to 40% வந்து அது வந்து சன்லைட்டை பிளாக் பண்ணுது, அதனால் உங்கள் கூலிங் உங்கள் உள்ளே இருக்கிற ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும் போது உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷனும் கம்மியாகும். ஸோ இதுதான் அந்த பெனிஃபிட் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன்டிக்ளேர் இருக்குது, விண்ட்ஷீல்டில் ஆன்டிக்ளேர் சன்ஃபிலிம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹைவேஸ்லலாம் போகும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஹை பீம் போட்டு வந்தாங்கன்னா கிளேர் அடிக்குது இல்லையா, ஸோ இந்த ஆன்டிக்ளேர் போடும் போது உங்களுக்கு அந்த கிளேரை வந்து அது ஒரு ரேஞ்ச் வரைக்குமே வந்து பிளாக் பண்ணுது. ஸோ நான் இன்னும் வந்து ஹைவேஸில் செக் பண்ணல, நான் இன்னும் செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஷாப்புமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெளியே பார்க் பண்ணுற மாதிரி இல்லை, உள்ளவே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கார் நிற்கிற அளவுக்கு வந்து உள்ளே ஸ்பேஸ் இருக்குது. என்ன ஒன்று, இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, உள்ளே நிற்க முடியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 7 கார் கிட்டே நின்று 7 காருமே அட் அ டைமில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிங்கும் பண்ணுறாங்க, அதாவது பிபிஎஃப் எல்லாமே பண்ணுறாங்க, அதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து அட் அ டைமில் ஒரு 7 கார் நிறுத்தி ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கூட வெயிட் பண்ணோம், இதுக்கு முன்னாடி வேறு எதனா கார் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வெயிட் பண்ணுன்ற மாதிரி கூட இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபோல்டிங் மிரர் போட்டுட்டாங்க, அண்ட் சன்ஃபிலிம்ஸ் எல்லாமே ஒட்டியாச்சு. நான் உங்களுக்கு வந்து சன்ஃபிலிம் ஓட்டின அவுட்புட் காட்டுறேன், அண்ட் அதே மாதிரி ஆட்டோஃபோல்டிங் மிரருமே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்ட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம இந்த கடை ஓனர்கிட்ட அரவிந்த் சார் கிட்ட பார்த்தீங்கன்னா பேச முடியல, அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார், அதனால் அவர் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட வந்து என்னென்ன அவங்க பண்ணுறாங்கன்றதை நம்ம கேட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி நான் இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் இங்கே ரொம்ப லக்ஸூரியஸாக பண்ணுறாங்க, உங்களுக்கு டேஷ்போர்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதே தீம் பேஸில் பண்ணித்தராங்க. ஸோ நான் ஆல்ரெடி அதுக்கும் கொட்டேஷன் வாங்கியிருக்கேன். ஸோ நான் சீட் கவர்ஸ் அண்ட் டாப் அண்ட் ஸ்டேரிங் எல்லாமே போட போகிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ நிறைய வீடியோஸ் வரும். அண்ட் இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அது எல்லாமே நம்ம அவங்க கிட்ட டேரெக்டாக கேட்டுக்கலாம் வாங்க. ஸோ நம்ம காருக்கு வந்துட்டு நான் வந்து சன்ஃபிலிம் அண்ட் ஆட்டோஃபோல்டிங் மிரர் போட்டுட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து சன்ஃபிலிம் நான் நிறைய ஷாப்ஸில் கேட்டிருந்தேன், எனக்கு ப்ரைஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, பட் குவாலிட்டி வைஸ் எதுவுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் அரவிந்த் சார் கிட்ட கேட்டிருந்தேன், அவர் வந்து எனக்கு நிறைய குவாலிட்டி வைஸில் என்னென்ன வந்து அது டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாகவே போட்டு கொடுத்தாங்க, ப்ரைஸுமே வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆட்டோஃபோல்டிங் மிரர் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ஷாப்ஸில் பண்ணவே முடியாது, இந்த ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 20-25 minutes எனக்கு கம்ப்ளீட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க, நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம இங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்றது அங்கே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்டே கேட்டுக்கலாம். அரவிந்த் சார் கொஞ்சம் பிஸியாக இருந்தவர்கிட்ட பேச முடியல, ஸோ அதனால் இவர் வந்து நம்ம இங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ப்ரோ இங்கே வந்து நம்ம நான் என்னென்ன பண்ணுறோம் ப்ரோ, எங்கெல்லாம் கார் தேவையான ஸ்ட்ரைஸ்மே இருக்கும் கிட்டே, அதுவும் ஜெனியூன் பார்ட்ஸ் வந்து ரொம்ப ஓரளவுக்கு எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஓய் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறைய நம்மகிட்ட கிடைக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நீங்கள் பலேனோ கார் கேட்டிருக்கீங்க, பலேனோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஓவே அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன் கிளாஸ் ஹோல்டர்ஸ் வந்து லைனிங் இன்சைடில் அதெல்லாமே கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்னும் எனக்கு சொல்லணும், இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் உங்ககிட்ட கிடைக்கும், பார்சல்ஸு, அதுக்கப்புறம் யூஎஸ்பி ஹோல்டர்ஸு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன், ஸ்டீரிங் அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாகவே ஃபுல் ஸ்டேரிங் சரி. இப்போ நான் என்னோட காருக்குமே வந்துட்டு டாப் அண்ட் ஸ்டேரிங் கேட்டிருக்கேன். ஆமாம், அந்த டாப் அண்ட் ஸ்டேரிங்மே நீங்கள் ஆமாம் அதுவுமே பண்ணலாம் கண்டிப்பாகவே. அதுக்காக ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரெடியாகவே இருக்குது, பட் நிறைய என்கொயரிஸ் இருக்கும், பட் ஒரு சில டைமில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லா கஸ்டமர்ஸ் நிறைய என்கொயரி கொடுக்குறாங்க, பட் கொடுத்துடலாம் எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாமே கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திருப்பி இல்லாமல் போகிறாங்க, அவங்களுக்கும் கூடி சீக்கிரமாக கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு தந்துடுவோம். ட்ரைவராக கொஞ்சம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஏன்னா நானும் ட்ரைவருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், ஆர்டர் பண்ணிடுறேன், ஒரு 2 days கால் பண்ணி வந்து போட்டுக்கிற மாதிரி. அண்ட் நான் வந்து மெயினாக அந்த கடை பார்த்ததே வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த சீட் கவர்ஸ் தான் பார்த்துருக்கேன், ப்ரீமியம் சீட் கவர்ஸ் தான். சீட் கவர்ஸ் வந்து என்னோட மெயின் கோர், ஆக்சுவலாக என்னோடதே ஓன் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு
சீக்கிரமாகவும் கிடச்சிரும் எல்லாமே. அண்ட் தென் ஒன் டேலே நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா நைட் குள்ளே எல்லாமே ஸ்டிச் பண்ணி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பண்ணி அண்ட் தென் ஃபுல்லி கம்ப்ளீட்டடாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த கவர்ஸ் உங்களுக்கு சீட் கவர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பேனல் எல்லாமே டூ பேனல்ஸ் ஆமாம் ஃபுல் இன்டீரியரில் மாடிஃபிகேஷன் ஃபுல்லாகவே பண்ணலாம். இன்டீரியருக்குள்ளார தீம் பேஸ் தீம் பேஸ் மாதிரி சீட் கவர்ஸ் அண்ட் தென் ஃப்ளோர் மேட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் பில்லர்ஸ் ஏ பில்லர் பி பில்லர் சி பில்லர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த ஸ்டீரிங் ராப்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்டீரியரில் அந்த ரூஃப் லைனிங்ஸ் ஆகும். எல்லாமே டோட்டலாகவே ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எப்பயும் ஒரு டூ வீக்ஸில் வருவேன். ஸோ நான் என்னோட காருக்கு வந்து டாப் அண்ட் ஸ்டேரிங் போடணும், சீட் கவர்ஸ் மெயினாக போடணும் அண்ட் டிஆர்எல் கேட்டிருக்கேன். டிஆர்எல்லும் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பேஸ் நீங்கள் வந்து டிஆர்எல் போடுறதா இருந்தால் இவங்க டிஆர்எல் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயுமே வந்து குவாலிட்டி வைஸ் நிறைய டிஃப்ரென்சஸ் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நான் உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து கொட்டேஷன் டேரெக்டாக அனுப்புறாங்க. நான் வந்து கொட்டேஷன் இனிஷியலாக கேட்டேன், அவங்க டேரெக்டாக கொட்டேஷன் அனுப்பிட்டாங்க. நீங்கள் அதை கம்பேர் பண்ணிட்டு கூட வந்துட்டு டேரெக்டாக ஷாப் வரலாம், அவங்க கிட்ட கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேளச்சேரி மெயின் ரோட் கௌரிவாக்கம் நியர் வசந்தன்கோன் போட்டாலே வந்துடும் உங்களுக்கு. ஓகே தேங்க்யூ ஸோ மச். நான் நெக்ஸ்ட் ஒரு டூ வீக்ஸ்ல வருவேன். ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பாக போடுறேன். சீட் கவர்ஸ் அண்ட் டாப் அண்ட் ஸ்டேரிங் போடுறேன். அதுவும் ஓஎம் தான். ஓஎம் ஓகே. ஸோ ஜென்யூன் ஓகே அது அண்ட் டிஆர்ஆர் போடுறேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காம பாருங்க. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ கம்ப்ளீட்டாக சன்ஃபிலிம் ஒட்டியாச்சு. ஸோ செம்ம நீட்டான ஒர்க்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது பார்க்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்ன்ற தெரியல, யூஸ் பண்ணால் தெரியும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே லாக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். அண்ட் அன்லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். உள்ளே இருந்துமே நீங்கள் வந்து க்ளோஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி மிரரையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக டாப் அண்டோட சேம் ஃபங்க்ஷன் தான் இது. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் இதை போடணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.